தெய்வம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். அடுப்பங்கரையும் ஆரோக்கியம் என்ற நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை பத்தி தான் பார்க்க இருக்கிறோம். அது என்ன அப்படின்னா நொச்சியை பத்தி பார்க்க இருக்கிறோங்க. நொச்சி அப்படின்னாலே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜலதோஷம், மூக்கடைப்பு, சளி தொந்தரவு, சைனஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரியான ஆஸ்மா, இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் வந்து இந்த நொச்சி வந்து ஒரு வரப்பிரசாதமா இருக்குங்க. இந்த இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும், ஒவ்வொரு இதுக்கும் வந்து நம்ம எந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இதாங்க நொச்சியோட இலை வந்து இதுதானுங்க. நொச்சி இலை பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இப்போ வீட்டு இதுலெல்லாம் வாசலெல்லாம் நிறைய பேர் வளர்த்துருப்பாங்க. அதே மாதிரி வேலி ஓரங்கள்லாம் இந்த நொச்சி இலை வந்து அதிகமாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து பூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வயலட் கலரில் பூக்கும், இந்த மாதிரி இருக்கும். அதோட லீவ்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குங்க. இது ரொம்ப மருத்துவ பயன்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மூலிகைங்க. இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இலையை வந்து பறித்து நம்ம தண்ணியில் வெந்நீரில் கொதிக்க வச்சு நம்ம குளித்தோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய வலி, உடல் வலி, கைகால் வலி, மூட்டு வலி, இந்த மாதிரி எல்லா வலிகளுக்கும் வந்து ஈஸியாக வந்து ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு அடுப்பில் வந்து தண்ணி வச்சிருக்கிறேனுங்க. அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இப்ப இதுல வந்து இலையையும் அது கூட வந்து கொஞ்சமா அது கூட சுக்கு, கொஞ்சமா சுக்கையும் சேர்த்து நல்லா மையாட்டம் அரைச்சிட்டு அதை வந்து நம்ம நெத்தியில தடவினோம் அப்படின்னா தலைவலியை இருக்கிறதெல்லாம் சுத்தமா வந்து தலைவலியே வராதுங்க. அதே மாதிரி இந்த நொச்சி இலையோட சுக்கு கொஞ்சமா வந்து திப்பிலி, அது கூட வந்து கொஞ்சம் அதிமதுரம், இதெல்லாம் போட்டு தண்ணியில போட்டு பாயில் பண்ணி கொதிக்க வச்சு அது கூட கொஞ்சமா தேன் கலந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா தொண்டையில இருக்கக்கூடிய அழுக்கு அது மாதிரி சொல்லுவாங்க, தொண்டை வந்து ரொம்ப கிளியரா இருக்குங்க. இந்த கபம் கட்டி இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் வந்து எல்லாமே வந்து ஈஸியா வந்து ரிலீவ் ஆகும். அதே மாதிரி குரல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், பேசுறதுக்கும் பாடுறதுக்கும் குரல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு அவங்க வாய்ஸே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த நொச்சியை வந்து பாத்தீங்கன்னா தலையில வந்து அந்த இலையெல்லாம் பறிச்சுட்டு ஒரு வெள்ளை துணியில வந்து சுத்தி தலைக்கு வந்து நம்ம இரவு தூங்க போகும்போது தலைக்கு அடியில வச்சுட்டு தூங்கணும் அப்படின்னா இந்த நீர் வந்து தலையில கோத்துருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, தலையில நீர் கோத்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து தலையை வந்து சரியா துவட்டாம அந்த நீர் கோத்துக்கும், அப்ப அவங்களுக்கு அது ஒரு விதமான தலைவலியாவே இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த நொச்சி இலையை வந்து மூட்டை மாதிரி கட்டி தலைக்கு வச்சு தூங்குனாங்க அப்படின்னா அந்த நீர் எல்லாமே எடுத்துருங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தானுங்க இந்த நொச்சி. இந்த நொச்சி இலையோட கொஞ்சம் கல் உப்பு வந்து சேர்த்து அரைச்சு நம்ம உடம்புல வந்து எங்கேயாவது புண்கள்லாம் இருந்ததுன்னா அந்த புண்மையில தடவி வந்தோம்னா அந்த புண்கள் வந்து ஆறுங்க. அதே மாதிரி இந்த நொச்சி இலைய வந்து நல்ல மைய போல அரைச்சு நம்ம தலை எங்க ரொம்ப தலை ஜாஸ்தி, இந்த ஒத்த தலை வலின்னு சொல்லுவாங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து இந்த வெறும் நொச்சி இலைய வந்து நல்ல மைய அரைச்சு நல்லா பத்து மாதிரி போட்டுட்டு வந்தாங்கன்னா இந்த ஒத்த தலை வலி ஜாஸ்தி, இந்த ஒத்த தலை வலின்னு சொல்லுவாங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து இந்த வெறும் நொச்சி இலைய வந்து நல்ல மைய அரைச்சு நல்லா பத்து மாதிரி போட்டுட்டு வந்தாங்க இந்த ஒத்த தலைவலி அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து முற்றிலுமா வந்து குணமடையுங்க. அதே மாதிரி இந்த நொச்சி இலைய வெறுமனமே வந்து தண்ணியில கொதிக்க வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த தலைவலி, மூச்சு திணறல், ஆஸ்மா, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகைங்க. இப்ப தண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் காஞ்சிருச்சுங்க. இப்ப இந்த நேரத்துல இப்ப இந்த நொச்சி இலைய அதுல போடுவோங்க. நொச்சி இலையை வந்து நான் கொஞ்சம் அப்படியே ஆஞ்சு வச்சிருக்கேன், வெறும் தலை மட்டும்தான் இது போடுறேன். நீங்க தண்ணி கொதிக்கட்டும். இதன் கூட வந்து இன்னும் ஒண்ணு போடணுங்க, உப்பு கல்லுப்பு இருக்குங்கல்ல, கல்லுப்பு கொஞ்சம் போட்டு ரொம்ப போடாதீங்க, சும்மா கொஞ்சமா கல்லுப்பையும் போட்டு மூடி போட்டுடுங்க. மூடி போட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. தலைப்புலான்னு கொதிக்கிறப்ப ஆஃப் பண்ணிட்டு அந்த தண்ணிய வந்து கொஞ்சமா வெந்நீர் பச்சை தண்ணி கலந்து உடம்பு அந்த வெது வெதுன்னு நல்ல சூடு பொறுக்க ஊத்தி குளிச்சிங்க அப்படின்னா உடல் வலி வந்து முற்றிலுமா குணமடையும். அதே மாதிரி சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து இதே மெத்தட அப்படியே ஆவி பிடிக்கணுங்க. நல்லா மூடி போட்டு மூடி வச்சுட்டு
ஆவி பிடிச்சோம் அப்படின்னா அந்த சைனஸ் ப்ராப்ளம் வந்து குணமடையும். அதே மாதிரி தலை பாரமா இருக்கிறது, மூச்சு விட சிரமமா இருக்கிறது, சளி தொந்தரவு இருக்கிறது, இதெல்லாமே வந்து நீங்க ஆவி பிடிக்கும் போது அதன் மூலமா வந்து எல்லாமே முகத்துல இருந்து நல்லா வேர்த்து அந்த நீர் எல்லாம் வெளியில வந்துருங்க. உடல் ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி நம்மளால ஃபீல் பண்ண முடியும். நீங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப இது கூட கொஞ்சமா உப்பு போட போறேங்க. சும்மா கொஞ்சமா உப்பு போடுறேனுங்க, கல்லுப்பு. இப்ப இது ஒரு இதை போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்ப இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இது நல்லா கொதிக்கணுங்க. தலைபுலான்னு கொதிக்கிறப்போ இந்த இதை வந்து நம்ம காலையில இந்த பசங்க எல்லாம் விளையாண்டுட்டு வருவாங்க இல்லைங்க, குழந்தைங்க எல்லாம், அவங்களுக்கு எல்லாம் கைகால் வலி எல்லாம் வருது அப்படின்னா இந்த தண்ணியை வந்து கொதிக்க வச்சு இந்த தண்ணியை அவங்களை குளிக்க வைக்கலாம். அதே மாதிரி பெரியவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெளியில எங்கேயாவது ரொம்ப தூரம் நம்ம பிரயாணம் போயிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு விதமான கைகால் வலி அசரிக்கையா இருக்கும். அந்த மாதிரி அசதி இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி தண்ணி போட்டு நம்ம குளிச்சோம் அப்படின்னா புத்துணர்ச்சியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண முடியுங்க. அதே மாதிரி ரொம்ப நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையில இருந்திருப்பாங்க நிறைய பேர் வந்து, அப்படி படுத்த படுக்கையில இருந்தவங்க வந்து இந்த மாதிரி தண்ணியில குளிச்சாங்க அப்படின்னா புத்துணர்ச்சியா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. உடல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தேரவும் ஆரம்பிக்குங்க. பாருங்க தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. பாருங்க இந்த மாதிரி கொதிக்கணும். இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. இதை வந்து தண்ணி பச்சை தண்ணி கலந்து நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய வலி, கைகால் வலி, எல்லா வலியும் குணமடையும். அதே சமயம் இதையே வந்து ஆவியும் பிடிக்கலாங்க. ஆவி பிடிச்சா சைனஸ் தொந்தரவு, மூக்கில் சளி வலி, வடிகிறது, தண்ணி மாதிரி வடிகிறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து குணமடைகிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு மருத்துவங்க. பயன்படுத்தி பாருங்கள். மீண்டும் நாளை புதியதொரு நிகழ்ச்சியோடு சந்திப்போம். நன்றி.